தென் மாவட்ட அளவிலான யோகா மற்றும் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டி நெல்லை டவுன் லிட்டில் ஃப்ளவர் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. விவேகா கலாச்சார கல்வி விளையாட்டு மேம்பாட்டு அறக்கட்டளை சார்பில் தென் மாவட்ட அளவிலான யோகா மற்றும் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிகள் நெல்லை டவுன் கோடீஸ்வரன் நகர் லிட்டில் ஃப்ளவர் மாடல் பள்ளியில் வைத்து நடைபெற்றது. விவேகா அறக்கட்டளை நிறுவனர் அழகேச ராஜா வரவேற்புரையாற்றினார். விவேகா அறக்கட்டளை பொருளாளர் சையதலி ஃபாத்திமா வாழ்த்துறை வழங்கினார். லிட்டில் ஃப்ளவர் பள்ளிகளின் குழுமத்தின் சேர்மன் மரியசூசை தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக பேட்டை காவல் ஆய்வாளர் ஹரிஹரன் கலந்து கொண்டு யோகா மற்றும் ஸ்கேட்டிங் போட்டிகளை துவக்கி வைத்தார். விவேகா அறக்கட்டளை தலைவர் தாமஸ் ஸ்பீடு ஸ்கேட்டிங் ரவிக்குமார் ஆகியோர் முன்னிலை வைத்தனர். விவேகா அறக்கட்டளை நிர்வாகிகள் டாக்டர் அதிசயராஜ், வேலுசாமி, சுரேஷ்குமார் ஆகியோர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். சூப்பர் சூப்பர் சூப்பர். சரிம்மா சரிம்மா. ஏ அம்மா, சூப்பர். இதுதான் நல்லா இருக்கு. என்ன மெதோ மெதோடா மெதோடா பேலன்ஸ் மெதோ. பரவாயில்ல பரவாயில்ல. சூப்பர் 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 சூப்பர். இங்கே வந்து தென் மாவட்டத்தில் அளவான யோகா போட்டி நடக்குது. இங்கே 530 மாணவர்கள் வந்திருக்காங்க. 5 மாவட்டத்திலிருந்து வந்திருக்காங்க. இங்கே வந்து இங்கே இதை மாதிரி நிறைய போட்டிகள் நடக்குது. நாங்கள் வந்து கவுண்டினி ஆசனம், திருவிக்ரமாசனம், துருவாசனம் போன்ற ஆசனங்கள் பண்ணுறோம். ப்ரைஸ் நிறைய வின் பண்ணியிருக்கோம். இதை மாதிரி நிறைய போட்டிக்கெல்லாம் போயிருக்கோம். இதை மாதிரி இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து காய்ச்சல் அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம யோகா பண்ணும்போது நமக்கு அதெல்லாம் சரியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உடல் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் ராணி அண்ணா அரசு மகளிர் கல்லூரியில் படிக்கின்றேன். எனக்கு இந்த யோகாசனத்தை பற்றி என்ன கூறணும் அப்படின்றால், நான் இந்த யோகா பண்ணும்போது என்னுடைய உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எல்லாம் வருகிறது. அதாவது பெண்களுக்கு வந்து இந்த யோகா வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. உடல் பருமனாக இருக்கிறத வந்து கட்டுப்படுத்திக்கிறலாம். ஆகையால் இந்த யோகாசனத்தை வந்து நீங்கள் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், எல்லாம் பண்ணலாம். இதால் எல்லா மருத்துவமும் எதுவும் தேவையே இல்லை. யோகா பண்ணாலே போதும்.